Royal Romantic. என் பேர் எஸ்கே ராஜேந்திரன். தொழில் சின்ன ஒரு பெட்டிக்கடை வச்சு இருக்கேன். எனக்கு குழந்தைகள், ஆண் குழந்தை, பெண் குழந்தை ரெண்டு ரெண்டு இருக்குது. என் பேத்திகளுக்கு முதல்ல உங்கள்கிட்ட தான் வந்து பேர் வச்சு என் மருமை வந்து என்ன சொன்னார். உங்களை நான் இது வரைக்கும் நேரடியாக பார்த்ததில்ல, சொல்கிறது கிடையாது. இப்போ இன்றைக்கி நேரடியாக பார்த்துக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன விளக்கங்கள், அந்த பேரனுடைய ஒரு சரத்துக்கள், அந்த கடவுளினுடைய பேர்கள், எந்த இது வச்சா எப்படி நிறைவுகள், இதெல்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி, நீங்கள் பேசினது ரொம்ப பிடிச்சிச்சு, சந்தோஷமாக இருக்குது. இப்போ என் பேத்திருக்கு, இப்போ என் பேரனுக்கு இங்கே உங்கள்கிட்ட பார்க்க வந்துட்டு, இப்போ நேரடியாக வந்துட்டேன், என் பேர் நேரடியாக விட்டியா. பொம்பளை பிள்ளைகளுக்கு, பேத்திகளுக்கு வந்து போன் மூலியம் மாதிரி என் மருமை வந்து சொன்னார். இப்போ நேரடியாக அவங்கள பார்த்து நான் அங்கே பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ அடுத்தும் பேரையும் வரப்போறேன், பேத்தி வரப்போது உங்கள்கிட்ட வரப்போகிறேன். இதை வந்து நான் இன்னும் என் கிராமத்தில் இருக்கேன், சில பேத்துக்கு வந்து அது இது இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த சின்ன நாட்சி அந்த நாட்சியெல்லாம் புரியாது கிராமத்து ஜனத்துகளுக்கு. இப்போ நான் நேரடியாக வந்ததுனால நான் போய் நாலு பேர்ட்டு சொல்லுவேன், ஏ நான் அழகாமின்னு வச்சேன், பெருமாள்னு வச்சேன், குருசாமின்னு வச்சேன், கருமசாமின்னு வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இதனுடைய இது வந்து எப்படி இருக்குங்கிறது இப்போ வந்து எனக்கு என் பேத்திகளுக்கு வச்சு போங்கிட்ட வந்து 7 வருஷம் ஆச்சு, இப்போ 8வது வருஷம் ஸ்டார்டிங் ஆச்சு. அதே எனக்கு ரொம்ப ஒரு நிறைவு. அந்த பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கும், ரொம்ப ஒழுக்கம். இப்போ 8 வயசுலேயே ரொம்ப நல்ல முறையில் நல்ல ஒரு கருத்துக்களோடு வருது, அதே எனக்கு பெருமை தான். இனிமேல் வந்தாலும் உங்கள்கிட்ட தான் வரப்போறேன். இன்னும் நானும் போய் 4 பேர்கிட்ட சொல்லுவேன், உங்களை வந்து உங்கள் அட்ரஸு உங்கள் விசிட்டிங் கார்டெலாம் கொடுங்க, நான் அறிமுகப்படுத்தி உங்கள்கிட்ட வர சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மொதல் வந்ததுனால ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் சொல்கிறது பூரா எனக்கு நல்லா புரிகிற மாதிரி பேசுனீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு.